அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சேலம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவாக சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சின்ன கடை வீதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். பொதுச்செயலாளருடைய வாக்கு சேகரிப்பை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த மக்களவை தேர்தலுக்காக கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி அவரது சொந்த தொகுதியான எடப்பாடி பகுதியில் உள்ள பெரிய சோரையில் தனது வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். அதனை அடுத்து அன்றைய தினம் திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை அங்கிருந்து தொடங்கிய அவர் பல்வேறு மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் அவர் தனது தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வந்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சேலம் வந்திருந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் சேலம் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவாக சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கடை வீதிகளின் வாக்கு சேகரிப்பில் தற்போது ஈடுபட்டுள்ளார். இப்பகுதிக்கு வந்துள்ள பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாஜலம் தலைமையில் மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் அவர்கள் தற்போது சின்ன கடை வீதியில் இரட்டை இலைக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட உள்ளார். அதற்காக அவர் தற்போது கழக நிர்வாகிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கடைகளும் இந்த பகுதியானது வணிகம் நிறைந்த பகுதி. அதிகாலை முதலே காய்கறி, பழம், சிறிய சிறு சிறு கடைகள், சாலையோர சிறு சிறு கடைகள், துணிக்கடைகள் என ஏராளமான கடைகள் நிரம்பிய இந்த பகுதி. இந்த பகுதியில் வந்து அதிகாலை முதலே பொதுமக்கள் வருகை தந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். அதனால் இந்த பகுதியில் அவர் தனது முதல் கட்ட வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஒவ்வொரு கடைகளிலும் உள்ள வியாபாரிகளிடம் நேரில் சென்று துண்டு பிரசுரம் வழங்கி அவர் இரட்டை இலைக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் வழங்கியுள்ள அந்த துண்டு பிரசுரத்தில் பார்க்கும்போது சேலம் மாநகரில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது செய்து கொடுக்கப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் சேலம் மாநகர் முழுவதுமே வந்து ஒரு மேம்பாலம் அமைத்து கொடுத்து போக்குவரத்தை முழுமையாகவே வந்து கட்டுப்படுத்தி கொடுத்தவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட சேலம் மாநகரில் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் குரங்கு சாவடி, ஏவிஆர் ரவுண்டானா, திருவாக்கவுண்டனூர், சேகோசர், கந்தம்பட்டி ரயில், சூரமங்கலம் ரயில்வே தரகில் பாலம் என நம்ம பல்வேறு இடங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். இது போன்ற பாலம் அது மட்டும் இல்ல சேலம் மாநகருக்குள் போக்குவரத்து நெரிசலை வந்து முற்றிலுமாக தீர்த்த இரண்டடுக்கு மேம்பாலம் அதுவும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இது போன்ற பாலங்கள் தான் இப்போது சேலம் மாநகர மக்கள் சேலம் மாநகருக்குள் எளிமையாக கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த குண்டு பிரசங்களில் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் முள்ளுவாடி கேட்டில் உள்ள முள்ளுவாடி கேட்டு பகுதியில் இரண்டு மேம்பாலங்களுக்கும் அவர் நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்து ஒரு பாலம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் சேலம் மாநகராட்சி பகுதியில் பல்வேறு திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால் குமரிகிரி ஏரியை சீர்படுத்தி கொடுத்தது, பள்ளப்பட்டி ஏரியை சீர்படுத்தி கொடுத்தது, அது மட்டும் இல்லாமல் சாலைகள் அகலப்படுத்தியது, இது போன்ற பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்துக்கு புதிதாக சட்டக்கல்லூரி அமைத்து கொடுத்தது, மாநகராட்சி அலுவலகம் வந்து பிரம்மாண்டமான முறையில் அதாவது மைய அலுவலகம் மாநகராட்சி மைய அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. இது போன்ற திட்டங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்களை தான் அவர் வழங்கக்கூடிய அந்த துண்டு பிரசுரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த துண்டு பிரசுரங்களில் குறிப்பிட்டுள்ள ஒவ்வொரு திட்டங்களும் உள்ள மக்கள் வந்து அதனை பயன்படுத்தி வருகிறார். இதன் மூலம்தான் சேலம் மாநகர மக்கள் பல்வேறு வளர்ச்சியை வந்து பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். தற்போது கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த பகுதியில் உள்ள ஒரு தேநீர் கடைக்கு சென்றிருக்கிறார். அங்கு தேநீர் அருந்துவதற்காக
அவர் வந்து இந்த கடைக்கு வந்திருக்கிறார். அவருடன் மாநகர மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாஜலம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலசுப்ரமணியன், மணி, மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், பொருளாளர் வெங்கடாஜலம், அது மட்டும் இல்லாமல் சேலம் மக்களவைத் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் வேடச்சந்தூர் பரமசிவம், வடக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் சிங்காரம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என் கே செல்வராஜ், சக்திவேல், ரவிச்சந்திரன் ஆகிய மற்றும் கழக நிர்வாகிகள் எல்லாம் அவருடன் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். தற்போது கழக பொதுச்செயலாளர் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.